சமீரா. இன்றைக்கி நம்ம ஈஸியான ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி சட்னி, வெங்காயம், தக்காளி, வரமிளகெல்லாம் சேர்த்து நம்ம ரொம்ப சிம்பிளாக டேஸ்டியான தக்காளி சட்னி நம்ம பண்ண போகிறோம். ரொம்ப காரசாரமாக இருக்கும், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். ரொம்ப சிம்பிளான பொருள் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நான் டிஸ்பிளே பாக்ஸில் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். இந்த கார சட்னி வந்து நம்ம வந்து சைடிஷாக இட்லிக்கு தான் நான் பண்ண போகிறேன். பாருங்கள், ரொம்ப சிம்பிளான ஈஸியான ரெசிபி தான். நம்ம வந்து இதில் வந்து சேர்த்துருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாமே நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது. கருவேப்பிலை, மல்லி இலை, அப்புறம் வந்து முழு மல்லி, இதெல்லாம் வந்து நம்ம வந்து உடம்புக்கு சேர்க்கும் போது நம்ம ஹெல்த்தியாக இருக்கலாம். இந்த கார சட்னி மறக்காமல் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ரொம்ப சிம்பிளானது ஃப்ரெண்ட்ஸ். இந்த கார சட்னியை வந்து நம்ம வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி கூட நம்ம வந்து சாப்பிட்லாம். ரொம்ப நல்லா இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், subscribe பண்ணுங்க.